வணக்கம், வெல்கம் டு ஸ்ட்ராபெரி எஜுகேஷன். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் ஒன், வென் த ட்ரீஸ் வாக்ட், இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். குறி வந்து ஆத்தரே பேசுகிற மாதிரி, இந்த கதையை எழுதின ஆத்தரே பேசுகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஒரு நாள் காலையில் அவர் அவங்களோட தாத்தாவோட வரண்டானா தாழ்வாரம் திண்ணை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரண்டா ஸ்டெப்ஸில் உட்காந்துருந்தாராம். அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிரீப்பிங்னா கொடி வகையை சேர்ந்தது, தென்ட்ரல் ஆஃப் அ கிரீப்பிங்னா அந்த கொடியிலேருந்து கம்பி மாதிரி அப்படியே சுழண்டு அப்படியே சுற்றி அப்படி வரும் பார்த்திங்களா, கிளை மாதிரி, அதை தான் வந்து தென்ட்ரல் சொல்லுவாங்க. அது வந்து இவங்க உட்காந்துருந்த இடத்துக்கு பக்கத்தில் அப்படியே படர்ந்துருந்து தான். இவங்க வந்து நார்த் இந்தியாவில் இருந்தாங்க, அப்போ வந்து வின்டர் டைமு. அந்த வின்டர் டைமில் அந்த மென்மையான சூரிய ஒளினா நிறைய இந்த குளிர் நாடுகள்லாம் வந்து சூரிய ஒளி வரும். ஆனால் இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அந்த ஹாட்டு, அந்த சூடு தெரியாது. வெயில் நம்ம மேலே படும், ஆனால் அந்த சூடு வந்து நமக்கு வந்து உரைக்காது, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மென்மையான சூரிய ஒளியில் அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த தென்றல் வந்து தாத்தாவை நோக்கி நகர்றத பார்த்தாராம். ஒரு 20 நிமிஷங்கள் கழித்து பார்த்தா அது வந்து அந்த படிக்கட்டெல்லாம் தாண்டி தாத்தாவோட பாதங்களை தொட்டுட்டு இருந்ததான். இந்த மாதிரி அந்த கொடி வந்து தாத்தாவோட பாதத்தை நோக்கி நகர்ந்து வந்ததுக்கு வேணால் வந்து ஒரு விஞ்ஞான ரீதியாக வந்து கண்டிப்பாக ஒரு விளக்கம் இருக்கும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, அது வந்து தாத்தா கிட்ட வரணும்னு ஆசைப்பட்டு வந்த மாதிரி நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். சில நேரங்களில் வந்து நான் வந்து கார்டனில் தோட்டத்துக்கு கீழே உட்காந்துருக்கும்போது ரொம்ப லோன்லியானா ரொம்ப தனிமையாக உணர்வேன். ஆனால் வந்து தாத்தா வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டார்னா அந்த ஒட்டுமொத்த தோட்டமே வந்து ரொம்ப சந்தோஷமான இடமா மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு. தாத்தா வந்து என்னென்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், வனத்துறையில், இந்திய வனத்துறையில் வந்து பல வருடங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து இயற்கையாகவே வந்து அவருக்கு வந்து காடுகள், மரங்கள் காடுகள்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ரிட்டைர்மெண்ட் ஆனதும் டேராடனில் இருக்கிற எல்லை பகுதியில் ஒரு பெரிய பங்களா கட்டினார். அந்த பங்களாவை சுற்றி நிறைய மரங்கள் நட்டார். என்னென்ன மரங்கள்லாம் நட்டிருந்தார்னா லெமன், மேங்கோ, ஆரஞ்ச், கோவா, யூக்கலிப்டஸ், அது மட்டும் இல்லை ஜகரந்தா அண்ட் பர்ஷியன் லைலாக்ஸ், இந்த மாதிரி மரங்களை சுற்றி நட்டி ஒரு பெரிய பங்களா கட்டியிருந்தார். அந்த டேராடன் டூனோட பள்ளத்தாக்கு வந்து ரொம்ப வளமான மண். ஸோ அங்கே வச்சுருந்த மரம் செடிகள் எல்லாமே வந்து நல்ல உயரமாகவும் நல்ல பலமாகவும் நல்ல ஸ்ட்ராங்காகவும் வளர்ந்துருந்தது. அங்கே வீடுகள் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது உள்ளே வந்து நிறைய மரங்கள் இருந்தது. அது உள்ளே வந்து குறிப்பிடத்தக்க ஒரு அரச மரமும் இருந்ததான். அந்த அரச மரம் என்னென்னா அந்த அங்கே இருக்கிற ஹவுட் ஹவுஸோட செவரை வந்து பொளந்து அதோட செங்கல்லாம் உடச்சி அதிலிருந்து அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக அந்த அரச மரம் வளர்ந்துருந்துதான். அரச மரம் மட்டும் எப்போவுமே பார்க்குறதுக்கே வந்து ஒரு பெரிய கம்பீரமாக இருக்கும். ஏன்னா காற்று இல்லைனா கூட அதனுடைய இலைகள் வந்து, அரச மரத்தோட இலைகள் எப்படி இருக்கும்னா, முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ப்ராட் செஸ்டட் சொல்கிறது என்னென்னா அகலமாகவும், அப்புறம் ஸ்லிம் பை ஸ்டெட், முதல்ல இப்படி அகலமாக ஆரம்பித்து அப்புறம் வந்து அப்படியே சின்னதாக ஸ்லிம்மாக மெல்லீஸாக வந்து முடியும். காற்று இல்லைன்னா கூட அந்த மாதிரி அரச மரம் வந்து என்னென்னா, வாப்பா வந்து இப்படி என் நிழலில் வந்து அப்படி ஜாலியாக வந்து உட்காரு, ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்குமா. கிராண்ட் மதருக்கு வந்து பாட்டிக்கு வந்து அந்த மரத்தை வெட்டிடலாம், ஏன்னா வந்து அது வந்து அவுட் ஹவுஸோட செவரு அந்த செங்கல்லாம் உடச்சிட்டு வளருது, அதனால் அந்த அரச மரத்தை வெட்டிடலான்னு பாட்டி நினச்சாங்க. ஆனால் தாத்தா என்ன சொன்னாராம், நம்ம வேணால் இன்னொரு அவுட் ஹவுஸ் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போ பாருங்கள், மரத்துக்காக அவர் வந்து இன்னொரு அவுட் ஹவுஸ் வேணால் கூட கட்டிக்கலான்னு சொல்கிறாரு. அப்போது தாத்தா வந்து மரங்களை எவ்வளோ விரும்பினாருங்கிறது இது மூலமாக நமக்கு தெரியுது. பாட்டிமாவுக்கு பெருசாக மரங்கள் வளர்க்குறதுல பெருசாக விருப்பம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு வந்து பூச்செடி வளர்க்குறதுல நிறைய விருப்பம் ஆர்வம் இருந்தது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி வந்து கேட்டலாக்ஸ்னால் இந்த விலைப்பட்டியெல்லாம் போட்டு, இப்போ நம்ம ஒரு நிறுவனத்திலேருந்து ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அதோட கேட்டலாக் கொடுங்கன்னா அதில் வந்து விலைப்பட்டியல் இருக்கும், பேர்களோட பேர் டீட்டெயில் எல்லாம் போட்டு இது இது என்னென்ன விலைன்னு இருக்கும், அது பேர் தான் கேட்டலாகு. அவங்க வந்து அடிக்கடி அந்த மாதிரி கேட்டலாகை பார்த்து நிறைய விதைகளை ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். தாத்தா வந்து பாட்டிமாக்கு கார்டனிங்கில் தோட்டத்து வேலையில் ஹெல்ப் பண்ணுவாராம். அவருக்கு வந்து
ஃப்ளவர் கார்டன்ஸ் வைக்கிறதுல, பூச்செடிகள் வைக்கிறதுல வந்து பெருசாக ஆர்வம் இல்லை. ஆனால் அவருக்கு வந்து பட்டாம்பூச்சிகளை பார்க்கறது ரொம்ப பிடிக்குமா. பட்டாம்பூச்சிகள் வரணும்னா ஒரே வழி என்னென்னா பூச்செடியை வளர்க்குறது தானே. அதனால் அவர் வந்து பாட்டிமாக்கு இந்த பூச்செடி வைக்கிறதுலலாம் தோட்டத்து வேலையிலலாம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாராம். தாத்தாவுக்கு வந்து காம்பவுண்டுக்குள்ளே மரம் வளர்க்குறதுல மட்டும் ஆர்வம் இல்லை. அவர் மழை காலங்களில் என்ன பண்ணுவாராம், காட்டுக்குள்ளே அந்த ஆற்றுப்படுகையை தாண்டி நிறைய மரக்கன்றுகள், கட்டிங்ஸ்னால் மரக்கிளைகள், ஒரு சில மர வகைகளை வந்து கிளைகளை வெட்டி அப்படியே பதம் பண்ணி நட்டு வச்சா வளர்ந்துடும். அந்த மாதிரி கிளைகளையும் நிறைய மரக்கன்றுகளையும் எடுத்துகிட்டு போய் காட்டுக்குள்ளே நட்டு வைப்பாராம். அப்போ இவர் சொல்வாராம், யார் இங்கே வரப்போகிறா தாத்தா? ஃபஸ்ட் டைம் போகும்போது இவர் சொன்னாராம், யார் இங்கே வரப்போகிறா, யார் இதெல்லாம் பார்க்க போகிறா, இங்கே வந்து நீங்கள் மரம் வச்சிட்ருக்கீங்களே அப்படின்னு இவர் சொல்லுவாராம். அப்போ தாத்தா என்ன சொல்வாராம், இந்த இடம் பார்க்குறதுக்கு பச்சை பசுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்து மரங்களை நடலை, நான் வந்து காடுகளுக்காக வந்து மரங்களை நடுறேன். ஏன்னா காடுகள் வளர்ந்தால் தான் வந்து மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் வந்து வசிக்கிற இடம், அவங்களுக்கு தேடுற சாப்பாடு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு தாத்தா பதில் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, மனிதர்களுக்கும் மரங்களோட தேவை இருக்குது. நம்மக்கிட்ட இருந்து பாலைவனம் தள்ளி போகணும்னா, அதாவது நம்ம இருக்கிற இடம் பாலைவனமாக மாறாமல் இருக்கணும்னா, மழை அதிகம் வரணும்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆற்றங்கரையோரம் இருக்கிற மண் சரிவு அரிப்புகளை வந்து தடுக்கணும்னா வந்து அப்புறம் நமக்கு நிறைய பழம், காய்கறி, இலைகள், விதைகள் எல்லாமே வந்து நமக்கு மரத்துலேருந்து தான் கிடைக்கும். நம்ம வீடு வேலை கட்டுறதுக்கெல்லாம் வந்து டேபிள், சேர் இதெல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் வந்து மரம் வேணும். ஸோ வந்து மரம் வந்து என்னது, மனிதர்களுக்கும் தேவையான ஒன்று. ஆனால் நம்ம மனிதர்கள் என்ன பண்ணுறோம், மரங்களை வெட்டி 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 அதை உபயோகப்படுத்திக்கிறோமே தவிர அதுக்கு பதிலாக வந்து திருப்பியும் வந்து மரங்களை நடுறதே இல்லை. இப்போ நமக்கு திடீர்னு எப்படி மரம் வெட்டுறதுக்கு எப்படி கிடைக்கும்? அது இப்போ காட்டுக்கு போய் மரங்கள் வெட்ட போகிறாங்க, நம்மளுடைய மர தேவைகளுக்காக போய் வெட்ட போகிறோம். ரெடியாக போன உடனே அப்படியே நமக்கு ரெடியாக எப்படி இருக்கும்? அது பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து அது விதை போட்டு செடியாகி மரமாகி தானே இன்றைக்கி நம்ம வந்து உபயோகப்படுத்துறதுக்கு தயாரான நிலையில் இருக்குது. இப்போ இன்றைக்கி இருக்கிற மரங்கள் எல்லாம் நாம் வெட்டிட்டோன்னா நாளைக்கோட மர தேவைக்கு என்ன பண்ணுவாங்க? நம்ம வெட்டுற இப்போ நம்ம ஒரு 10 மரம் வெட்டுறோன்னா அட்லீஸ்ட் ஒரு 100 மரம் வந்து நம்ம நடணும். ஆனால் நாம் வந்து அப்படி செய்கிறதில்ல, நம்ம தேவைக்கு மரங்களை பாட்டு வெட்டிக்கிட்டே வரோம். அப்போ நாளைக்கோட ஜென்ரேஷன் என்ன பண்ணுவாங்க? ஒரு பெரிய பாலைவனமாக தான் ஆகப்போகுது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. தாத்தா இப்படி சொன்னதும் இந்த மரங்களே இல்லாத இந்த உலகத்தை நினச்சி பார்க்கறதே வந்து ஒரு பெரிய பயங்கர கனவாக இருந்தது, ஒரு பயம் தரும் கனவாக இருந்தது. அதனால் வந்து இவர் வந்து தாத்தாக்கு இந்த மரம் செடி நடுறதுல வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாராம். ரொம்ப ரொம்ப முன்ன விட ரொம்ப ஆர்வமாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாராம். அப்படி அவங்க வேலை செஞ்சிட்ருக்கும்போது தாத்தா வந்து ஜார்ஜ் மோரிஸ் அப்படிங்கிற ஒரு எழுதின கவிதையை வந்து இவருக்கு சொல்லி கொடுப்பாராம். அந்த கவிதை என்னென்னா, Woodman, spare that tree, touch not a single bough. In youth it sheltered me and I will protect it now. அந்த கவிதை எதை பற்றினா வந்து இந்த மரத்தை வந்து நீங்கள் வெட்டாதீங்க, ஒரு சின்ன கிளையை கூட நீங்கள் வந்து தொடக்கூடாது, சின்ன வயசில் வந்து இதுதான் வந்து நமக்கு நிழலை கொடுத்தது, இப்போ நான் வந்து அதை பாதுகாக்க போகிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்து அந்த கவிதை இருந்தது. கவிதை சொன்னதோடு மட்டும் இல்லாமல் தாத்தா இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணுறாரு. என்னென்னா, மறுபடியும் இந்த மரங்கள் வந்து ஒரு நாள் வந்து நகர ஆரம்பிக்கும், இதெல்லாம் வந்து பல்லாயிரக்கணக்காக வந்து நடந்துட்டு தான் இருந்தது, மனிதர்கள் மாதிரி மரங்கள் வந்து நடந்துட்டு இருந்தது, யாரோ ஒருத்தர் வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அதை அசையாமல் வேர்கள் பிடிச்சி ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி வந்து நாம் வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். ஆனால் எப்போவுமே வந்து மரங்கள் வந்து நகரத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்குது. வேணும்னா நம்ம வந்து இந்த பாலமரம் இதெல்லாம் பாருங்கள், அதோடய வேர்கள் வந்து எவ்வளோ தூரம் அது வந்து பரவி நகர ஆரம்பிக்குது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அந்த ஆற்று படுகையில் அவங்க வந்து ஒரு சின்ன தீவு ஒன்று பார்த்தாங்க. அந்த தீவு வந்து அங்கே இருக்கிற பள்ளத்தாக்கில் இருக்கிற சாதாரண ஒரு தீவு தான். அது வந்து என்னென்னா, வெயில் காலத்தில் வந்து சுத்தமாக காஞ்சி போய் இருக்குமா, மழை காலத்தில் வந்து ஃபுல்லாக வெள்ளம் பெருக்கெடுத்து போய் அந்த மாதிரி இருக்குமா. அப்போ அங்கே அந்த ஐலாண்டில் அந்த தீவில் வந்து ஒரு சின்ன
மேங்கோ ட்ரீ, மாங்காய் மரம் வளர்ந்துருந்து தான். அப்போ தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இந்த சின்ன மரம் வந்து இங்கே வளர்ந்துருக்கும் போது ஏன் மற்ற மரங்களால் முடியாதா அப்படின்னு சொல்லி, மழை காலம் ஆரம்பித்ததும் அவங்க மறுபடியும் அந்த ஆற்றுப்படகு தாண்டி அதில் நிறைய டாமரின், லேபர்னம், அப்புறம் வந்து இந்த கோரல் ட்ரீ, இந்த மரக்கன்றுகளை எல்லாமே, நிறைய மரக்கன்றுகள் கிளைகள் எல்லாமே வந்து ஒரு நாள் முழுக்க செலவு பண்ணி அந்த ஐலாண்டு ஃபுல்லாக வந்து தாத்தா நட்டு வச்சாராம். எப்போவுமே ஒரு நடந்து போகிறதுக்கோ, ஒரு ரிலாக்ஸாக அப்படியே ஒரு வாக்கிங் போகிறதுக்கும் வந்து மழை காலம்தான் வந்து ஒரு சிறந்த காலம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு மழை காலத்துலேயும் தான் வந்து நம்ம வந்து புதிய புதிய விஷயங்களை பார்க்கலாம். அதாவது இந்த பூமியில் இந்த பாறை இடுக்கில் கூட ஒரு சின்ன செடி முளைச்சிருக்கும். இந்த மழை, இந்த மழை வந்து பூமியில் பட்டதுமே ஃபுல்லாக வந்து பசுமையே கொண்டு வந்திருக்கும். நம்ம எங்கெல்லாம் நினைக்கலையோ அங்கெல்லாம் வந்து கூட ஒரு சின்ன சின்ன செடி முளைச்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த அரச மரம்லாம் வந்து நம்ம வீட்டோட தளத்துங்கள்லாம் கூட வேர் விட ஆரம்பிச்சிருக்கோம். ஜன்னலோரத்தில் கூட ஒரு சின்ன மாங்காய் மரம் வளர்ந்துருக்கும். நாம் வந்து அந்த செடிகளெல்லாம் எடுக்கணுங்கிறது நம்மளோட விருப்பம் கிடையாது. பட் வந்து வீடு சேஃபாக இருக்கணுங்கிற காரணத்துக்காக வந்து நம்ம அந்த செடிகளெல்லாம் வந்து எடுத்துடுறோம். பாட்டி என்ன சொல்லுவாங்களாம், நீங்கள் வந்து மரத்துலையே போய் வாழணுன்னா போய் வாழ்ந்துக்கோங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தளம் போட்ட ரூஃபில் இருக்கணும் தான் என்னோட ஆசை அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, செகண்ட் வேர்ல்டு வார் வருது. செகண்ட் வேர்ல்டு வார் வந்தோடனே வந்து இவர் வந்து போர்டிங் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் லீவ் நாளில் வந்து அவர் வந்து டெல்லிக்கு போயிடுறாரு, அவங்க அப்பா கூட இருக்கிறதுக்கு போயிடுறாரு. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, அந்த தாத்தா பாட்டி வந்து அவங்களோட வீடை விற்றுட்டு இங்கிலாந்து போயிடுறாங்க. ரெண்டு மூணு வருஷம் கழித்து இந்த பேசுகிறார் இல்லையா, இவரும் வந்து இங்கிலாந்துக்கு போயிடுறாரு. அப்புறம் இந்தியாவை பார்த்து அவங்க வந்து பல வருஷங்கள் ஆயிடுது. அப்போது இந்தியா வந்து பல வருடங்கள் ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து இவர் வந்து டெஹ்ராடனுக்கு திரும்ப வராரு. அவர் வந்ததும் முதல் முதல்ல அவங்க வாழ்ந்த அந்த பழைய வீட்டை போய் பார்க்குறாரு. அது வந்து பெருசாக ஒன்றும் மாறலை. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அந்த ஆற்றுப்படுகையை நோக்கி நடந்து போகிறாரு. அது ஒரு பிப்ரவரி மாதம். அந்த ஆற்றுப்படுகையை தாண்டி போனதுமே அவர் கண்ணுக்கு டக்குன்னு பளிச்சுன்னு அங்கே ஒரு விஷயம் தெரிஞ்சுது. என்னென்னா, அந்த கோரல் ட்ரீயோட அழகான சிவப்பு நிற பூக்கள் வந்து பூத்து அந்த இடத்தையே வந்து ரொம்ப ரம்மியமாக ஆக்கியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த சம்மரில் வந்து அந்த ஆற்றுப்படுகை வந்து எப்படி காஞ்சி போயிருந்ததோ, இப்போ பார்க்குறதுக்கு வந்து ஒரு சின்ன பசுமையான அரண்மனை மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துதான். இவர் ஒரு சில மரங்கள் கிட்ட போகும்போது அங்கே வந்து அணில்கள், அப்புறம் வந்து குயில், அப்புறம் வந்து ஒரு குரோபெசன்ட், இதெல்லாம் வந்து ஏய் நீ யாருப்பா புதுசாக இருக்க, இங்கே யாருப்பா வந்திருக்கிறது அப்படின்னு குரல் கொடுக்குற கேட்குற மாதிரி அந்த அனிமல்ஸ்லாம் வந்து குரல் கொடுத்துட்டு இருந்துதான். ஆனால் அந்த அனிமல்ஸ்க்கு தான் வந்து இவர் புதுசு, பட் மரங்களுக்கு இவரை தெரியும். அந்த மரங்கள் வந்து ஒன்றுக்கொன்று ரகசியம் பேசிக்கிட்டு இவர்கிட்ட வந்து தான், ஹே சின்ன வயசில் தாத்தா கூட ஒரு பையன் வந்து இங்கே எல்லாம் பார்த்தாரே அவர் தான் இவர் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இவர்கிட்ட வர மாதிரி தோணுச்சான் இவருக்கு. இவர் வந்து அப்போ தான் இவர் கவனிச்சாராம், இவங்க வந்து தாத்தா கூட வந்து இவர் வந்து நட்டு வச்சார் இல்லையா, அந்த ட்ரீ எல்லாம் இப்போ வளர்ந்து அதை சுற்றி வந்து நிறைய புற்களும் புதர்களும் இன்னும் சின்ன சின்ன செடிகளும் எல்லாம் வளர்ந்து சூழ்ந்திருந்து தான் அந்த இடமே வந்து நிறைய மரங்களும் செடிங்களுமாக இருந்து தான் அவர் வந்து மறுபடியும் நடந்துகிட்டே இருந்தாராம். மனசுக்குள்ளே என்னென்னா, உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் தாத்தாவோட கனவு நிறைவேறிட்டுருக்கு அப்படின்னு நினச்சி நடந்துக்கிட்டே இருந்தாராம். இந்த லெசன் எழுதின ஆத்தர் நேம் வந்து ரஸ்கின் பாண்ட். இவரோட ஸ்டோரிஸ் வந்து நிறைய நம்மளுடைய லெசன்ஸ்லேயே நிறைய பார்த்துருக்கோம். இவர் வந்து இந்த ஃபாரஸ்ட்டு செடி கொடிகளை பற்றி நிறைய எழுதியிருக்கார், நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. இவர் வந்து 500 புக்ஸ் மேலே எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு, எஸ்ஏ நாவல் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் வந்து அவருக்கு வந்து 1999 பத்மஸ்ரீ அவார்ட், அப்புறம் 2014 பத்மபூஷன் அவார்டும் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.